அதான் நம்ம ஏற்கனவே இதுக்கான கருத்து சொல்லிக்கிறோம். இந்த ட்ரெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்துங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களை வைத்து நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக வந்து அந்த நம்ம டபுளிங் ரேட் அப்படின்றத வச்சு தான் ஐசிஎம்ஆர் கைட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு வாரத்தில் ஒரு வாரமோ அல்லது ஒரு நான்கு நாட்களோ அதில் வர்ற அந்த கிராஃப் வச்சு நம்ம இந்த ட்ரெண்டை கணிக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த 1000 அப்படின்ற அந்த கர்வு அந்த ஃப்ளாட்டனிங்கில் இருக்குது. அதனால தான் அது அதுக்காக தான் அந்த அப்பீல் கொடுக்குறோம். நீங்கள் இறப்பு சேதத்தை குறைப்பதற்காகவும் இல்லைன்னா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ரெண்டு அப்பீல் நாங்கள் கொடுத்தோம். ஒன்று கண்டிப்பாக முகக்கவசம் அணியனும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ரெண்டாவது அப்பீல் கொடுத்துக்கிறோம். அரசாங்கத்துக்கு எப்போ நம்ம சொல்லுங்கள் லேட் ரெஃபரல், தாமதமாக ஒரு மூச்சு திணறல் வந்ததற்கு பின்னால் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 60-70 அப்படின்ற நிலையில் நம்ம வந்து ஒரு கோமார்பிலிட்டியோடு ஒரு நோயாளி வருகின்ற பொழுது அது மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு ஒரு சவால் இருக்குது. அதே நோயாளி அவர் நம்ம இன்ட்ராக்ட் கேசிட்டு அவர் நம்ம அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம் சார், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆமாம் சார் எனக்கு போன வாரம் ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சு, போன வாரம் ஒரு நாள் உடல், அப்போவே நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்துச்சுட்டிங்கன்னா இங்கே எல்லா வசதியும் இருக்குது, எந்த கட்டணமும் இல்லாமல் எல்லா வசதியும் உங்களுக்கு குணப்படுத்தும். அப்போ தான் நம்ம அந்த இறப்பு சேதத்தை நம்ம குறைக்க முடியும். இன்னும் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் இறப்பு என்பது உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், மொத்த இறப்புகளில் டோட்டல் நம்ம ஒரு நாளைக்கு என்ன நம்ம புல்லட்டினில் ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த மொத்த இறப்புகளில் 10% குறைவான இறப்புகள் மட்டும்தான் காஸ் ஆஃப் டெத் கோவிட். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சட்டமன்றத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், கோமார்பிலிட்டி தான் ரீசன், ஒபிசிட்டி ஒரு கோமார்பிலிட்டி, ஏஜ் ஒரு கோமார்பிலிட்டி, டிபி ஒரு கோமார்பிலிட்டி, ஆஸ்மா ஒரு கோமார்பிலிட்டி, அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் ஒரு கோமார்பிலிட்டி தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த எல்லா கோமார்பிலிட்டியும் சேர்றப்ப தாமதமாகவும் வர்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அது வந்து மருத்துவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதுதான் நுரையீரலில் வந்து பாதிப்பு ஒரு 5-10% இருக்கிறப்ப வந்து கூட இப்போ 30% நுரையீரல் பாதிப்பு வந்தவங்க கூட நல்லா குணப்படுத்துகிறோம். ஸோ ஃபுல் லங் 70% லங் டேமேஜ் வர்றது கூட வந்துடும். அதையும் தாண்டி என்டையர் லங் கிரவுண்ட் கிளாஸ் கெப்பாசிட்டி என்டையராக இருக்குது, ஃபுல் லங் டேமேஜ் அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம காப்பாற்றுறதுல ஒரு சவால் ஏற்படுது. அதனால தான் நீங்கள் வந்து லேட் ரெஃபரல், இப்போ தனியார் மருத்துவமனைகளே தாமதமாக அரசு மருத்துவமனைக்கு ரெஃபரல் பண்ணால் அவங்க மேலே வந்து நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தான் நம்ம இறப்பு சேதத்தை குறைப்பதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். தனியார் மருத்துவமனைக்கு புரோட்டோக்காலை நம்ம சொல்கிறோம், அரசு மருத்துவமனையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் டீம் இந்த டீமுடைய புரோட்டோக்காலை தனியார் மருத்துவமனைக்கு தொடர்ந்து சொல்கிறோம். வல்லுநர் குரூப்பு குக்கனிங் பண்ணுறோம். பல நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களோட தெரிவிச்சுக்கோங்க. இல்லை அவருக்கு இப்போ டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து கோவிட் நெகட்டிவ் வந்துருக்குங்க, இப்போ தான் வந்துருக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி. அவர் டெஸ்ட் ரிசல்ட்டு நல்ல கிணறுகளுக்கு கோவிட் நெகட்டிவ் வந்து 12:30 ரிசல்ட் வந்தது. ஸோ அவர் வந்து ஒரு 5 நாள் காய்ச்சல் அனுமதிக்கப்பட்டுக்கிறார். மன்முகு முதலமைச்சர் அவர்கள் அவரை வந்து நல்ல முறையில் அவர் நல்ல உயர்தர சிகிச்சை அளித்து அவர் உடல் நலம் அவர் குணமடைய வேண்டும் என்று மன்முகு முதலமைச்சரும் தொலைபேசியில் விசாரித்தாங்க. அவர் வந்து மருத்துவமனையில் நல்ல கண்காணிப்பு இருக்கிறது. இனியும் போய் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த தடுப்பு அடைச்சிட்டு பேசத்தான் கிடையாது. வேற அவங்களுக்கு வந்து எதுக்காக தடுப்பு அடைக்கணும்? இப்போ இது ஏற்கனவே நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஃபுல் டீட்டெயில் சொன்னார். சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிற நேரத்திலே இன்னொரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு என்ன வருதுன்னா, இன்னைக்கு காலத்தால் கூட தட் ஹோம் குவாரண்டைன் போயிட்டாங்க சார், ஆனால் அப்படியே வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி இருக்குல்ல, 500 வீடு 600 வீடு, அதில் வந்து உங்ககிட்ட ஹோம் குவாரண்டைனில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு மத்திய மாநில அரசோட வழிகாட்டுதல். மாநில மத்திய அரசு என்ன சொல்கிறேன், 3 கேஸ்க்கு மேலே ஒரு குடியிருப்பில் இருந்தால் அதுக்கு தெருவை நீங்கள் கண்டெயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கண்டெயின்மெண்ட் பண்ணோம். பட் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு ஃப்ளாட் இருக்கும்போது எல்லாரையும் பாதிக்கக்கூடாதுங்கிற கருத்தை வந்து நாங்கள் வலியுறுத்தி அதோட விழிப்புணர்வும் பண்ணுறோம். சென்னையை பொறுத்தவரை நான் உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் என்னோடய ஒரே ஒரு அப்பீல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு நம்பரை வச்சு கணக்கீடு பண்ண, ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் 13,700 ஸ்டேட்டில் டெஸ்ட் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி 75,000 தாண்டிட்டோம். சென்னையில் 3,000 பண்ணிட்டுருந்தோம், இன்றைக்கி சராசரியாக 13,000 பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ இருக்கிற பார்டரிங் ஏரியாஸ் இருக்குல்லையா, அம்பத்தூர், கோடம்பாக்கம், அதே மாதிரி அண்ணா நகர் மற்றும் அடையார் ஃபோக்கஸ் ஏரியா, அந்த 15 டீம்ஸ் தொடர்ந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே குறிப்பாக நம்ம வெஸ்ட் மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்து போது கான்டாக்ட்ஸை எடுக்கிறோம், கான்டாக்ட்ஸை எடுத்தால் அப்படி வரும்.
ஸோ இதுதான் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் நம்ம குறைவான நேரத்தில் மனு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம தெரியாமல் நம்ம கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நடத்துகிறோம் நிகழ்ச்சி, யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி கல்யாணத்தில் ஒரு லிமிட் போட்டிருக்கோம், அதை மீறி நாங்கள் நடத்துகிறோன்னு பண்ணும்போது பறந்து அது இதாகுது. அப்படி பண்ணும்போது வழிகாட்டுதல் படி நம்ம கான்டாக்டில் எடுக்கும்போது கான்டாக்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் சற்றை ஏற்றாக இருக்கும். இப்போது நம்ம 1200-1300 ரேஞ்சில் இருந்து கீழே வரத்துக்கு வழின்னா பொதுமக்களை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸு கேஸ் ஃபெட்டாலிட்டி இறப்பை குறைப்பறது தான் மனு முதலமைச்சரும் மனு அமைச்சரும் தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் அன்பான இதை ரிப்பீட் பண்ணவங்க தான் எங்களோட வேண்டுகோளுங்க. தயவு செய்து 10 மணிக்கு மேலே மூச்சு தண்ணாதல்னு சொல்லி இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணுறவர்கள் காலை நேரத்தில் சந்தேகமாக இருக்கும்போதே தயவுசெய்து வந்துடுங்க. 180 வென்டிலேட்டர் ஜிஹெச்சில் காலியாக இருக்குது, இங்கே 100 வென்டிலேட்டர் இருக்குது. இதை பயன்படுத்தாமல் அவங்க வந்து லேட் நைட் வந்து கம்ப்ளீட்டாக நுரையீரல் பாதிப்போடு வரும்போது தான் மருத்துவர்கள் எங்கிட்ட சொல்கிறாங்க, தயவு செய்து சார் நீங்கள் பத்திரிகையில் சொல்லும்போது இதை கொஞ்சம் சொல்லுங்கள், இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் காப்பாற்றிடுவோம், இதை ஒரு வேண்டுகோளை விடுவோம், இல்லை நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு புரிய வைங்க. இதுக்கு கேட்டால் பப்ளிக் என்ன சொல்லுவாங்க, சார் எங்களை போட்டால் 14 நாள் போட்டுருவாங்க. தயவு செய்துங்க, இந்த நோயில் இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணுங்கிற நோக்கம் தான் இருக்கணுமே தவிர்த்து 14 நாள் என்ன பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற குணமாகி வெளியில் வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஃபீலை நீங்கள் மறுபடியும் கொடுக்கணும். சென்னையை பொறுத்தவரை கொஞ்சம் கவனக்குறைவு சில பகுதிகளில் எங்களால் உணர முடியறது, அதனால தான் மீண்டும் அந்த ஐஇசி கேம்பெயினை சென்னையில் குறிப்பாக வேலை செய்யும் இடங்கள் அதே மாதிரி மக்கள் கூடும் இடங்களில் ஒரு கவனக்குறைவு காண முடியறது, நல்லா போட்டுன்றதும் போடலாங்க. அதனால் நாங்கள் ஒரு இன்டென்சிவ் ரீ கேம்பெயின் ஃபார் மாஸ்க் தொடங்க போகிறோம். அது ஏற்கனவே நேற்று கூட மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய நலமெல்லாம் உடல் நலம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் விசாரித்தார். நாங்கள் வந்து சுகாதாரத்துறை மூலமாக அந்த அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் நாங்கள் வந்து நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் நேரிலே சென்று கூட வசந்தகுமார் அவருடைய உடல் நலம்லாம் நாங்கள் கேட்டு வந்தோம். அதே போல் ரெகுலராக நம்ம அங்கே எம்ஜிஎம் மருத்துவமனையிலையும் அந்த மருத்துவர்களோடு அதை டச்சில் இருக்கிறோம். ரெண்டு பேருமே அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த மருத்துவமனையிலேருந்து ஒரு ட்ரீட்டிங் டீம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துக்கிறாங்க. தே போத் ஆர் இன் தி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ரேஷன் கடையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செய்யாத புதிய முயற்சி இல்லை, ரொம்ப சரியாக தான் கொடுக்குறாங்க. எந்த மாநிலம் ரொம்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுவும் வந்து மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக வெளிப்படையாக அது வந்து ஓப்பன் டெண்டரில் வந்து கிடைத்து அதுக்கு ஸ்பெக் நம்ம சுகாதாரத்துறை மூலமாக சில ஸ்பெசிஃபிகேஷன் இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உரிய அந்த சான்றுகளோடு தான் பண்ணுறாங்க. அதனால் அது மாதிரியான எதுவும் புகார் வரலை, வந்தால் அதை அரசு அதை கண்காணிக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது ஒரு புதிய முயற்சி, கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துறதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ரொம்ப முக்கியமாக திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நாங்கள் மறுபடியும் சொல்கிறது, எங்களுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் சார்பில் வேண்டுகோள் வந்து நீங்கள் வந்து தாமதப்படுத்தாமல் தள்ளி போடாமல் சரியான நேரத்துக்கு மருத்துவமனைக்கு வரணும். டெங்கு டயத்தில் நம்ம இந்த மாதிரி தான் பார்ப்போம். நீங்கள் டெங்குல வந்து ஷார்க் சின்ட்ரோம்னு இருக்கும், அவங்க வர்றப்போ குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வாயெல்லாம் சொல்லும், டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அந்த குழந்தை வந்து ஷாக்காகி ஷார்க் சின்ட்ரோம் சொல்லிட்டு சோர்வில் அந்த குழந்தை வந்து சரிஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் ஃபெயிலியருக்கு போயிடும். இது வந்து டெங்கு காலத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அதே குழந்தையை வந்து நம்ம வந்து சரியான நேரத்தில் மருத்துவமனை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து சரியாக குணப்படுத்த முடியுன்றப்ப அது மாதிரிலாம் அவேர்னஸ் கொடுத்து தான் நம்ம டெங்குவை தமிழகத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த நோய்க்கு நாங்கள் சொல்கிறோம், இதுவும் வந்து ஒரு கண்டீஜியஸ் டிசீஸ் தொற்று நோய், அதனால் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது மக்கள் ஒத்துழைப்புன்றது முக்கியம், முகக்கவசன்றது முக்கியம். சரியான நேரத்தில் இவ்வளோ வெல் எக்யூப்டாக இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தாங்கள் அணுக வேண்டும் என்பதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய சார்பில் வலியுறுத்தணும். மற்ற நோய் தொற்றுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்லெல்லாம் நம்ம வந்து டெங்கு உள்ளிட்ட மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய் தொற்றுலாம் எதிர்பண்ணி கோவிட் கோவிட்டில் வந்து முழு கவனம் அரசு செலுத்தியிருந்தாலும் கூட பேரலலாக தண்ணீரில் வரக்கூடிய தொற்று, ஃபுட் மூலமாக உணவில் வரக்கூடிய தொற்று, இன்னும் ஏர்பான் டிசீஸ்னு சொல்லுவோம் நம்ம, அது மாதிரி காற்றின் மூலமாக வரக்கூடிய தொற்று இவையெல்லாம் தடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் பொது சுகாதார மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக்கொள்ளுங்கள்.